ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ஜோஷுவா ஃப்ரம் ட்ரினிட்டி என்டர்டெயின்மெண்ட் டீம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணண்ணா அரவிந்தனோட ஆஃபீஸில் தான் இருக்கோம். இந்த ஆஃபீஸில் ஒரு சின்ன செலிப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருணண்ணா அரவிந்தனாக்கு அவங்களோட யூடியூப் சேனலில் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. சாரி, தப்பாக சொல்லிட்டேன், 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கில் 170K, இன்ஸ்டாகிராமில் 300K அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அவங்களோட அன்பலாக ரொம்ப கூச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை ஒரு சின்ன மோட்டிவேஷனாக, ஒரு நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் எல்லாமே புரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த டீம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்பு கொடுத்துருக்கோம். அவரு மறுபடியும் அன்பு கொடுக்கறாரா இல்ல இந்த கேக்கு காசு கொடுக்கறாரன்றத பாக்கலாம். ஏன்னா கேக் இருக்கிற சைஸ பார்த்தா, இங்க இருக்க ஆட்டையும் பார்த்தா, கொஞ்சோண்டு கேக் கிடைக்குமான்றதே டவுட் தான் எங்களுக்கு. எப்படி போகுதுன்னு தெரியல. நாங்க எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்து வேலை கூட செய்யாம, இத்தனை பேர் இந்த பாவமான முடிஞ்சுக்கலாம் வேலை கூட செய்யாம இந்த செலிபிரேஷன் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தானே தெரியும் அவர் என்ன கொடுக்குறாருன்றத. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பாருங்கள். ஸோ அண்ணன் ரீச் ஆகிட்டாங்க, மேலே வந்துட்டு இருக்காங்க. இங்கே போயிடாங்க, ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, ஏ இல்லை சர்ப்ரைஸ். ஒரு 300K ஃபாலோஸ்க்கு எங்கதோ எங்களால முடிஞ்சது. நீங்க பார்த்துட்டு ஏதாவது எங்களுக்கு முடிஞ்ச தரலாம். என்ன வீடியோல பண்ணாத? 1 million. So whole credits வந்து இதெல்லாம் வந்து பின்னாடி இந்த மக்கள் எல்லாம் போய் சேரணும். என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எல்லாருமே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற மக்கள் எல்லாம் வந்து இவங்க அதான் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. சோ வந்து எடுக்கிற மக்களுக்கு சொல்லணும் தான், இவங்களை காட்டுங்க. ஏன்னா இவங்களாலதான் நாங்க அந்த ஸ்கிரீன்ல தெரியும். சப்போர்ட் பண்ண இந்த எண்ணிக்கையில் உள்ள மனிதர்கள் வந்து யாருமே எங்களுக்கும் தெரியாது. சோ அப்படிப்பட்ட மனிதர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. திரைக்கு பின்னாடி இருக்கிற எங்களோட வீடியோஸையும் பார்த்து திரைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து நீங்கதான். மக்களாகிய உங்களுக்கு எங்க ரெண்டு பேரோட மனமார்ந்த ட்வின் லவ் கொடுக்கும். உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் டபுள் டபுள் ஆகணும். அண்ட் எங்களுடைய சந்தோஷம் டபுள் டபுள் ஆகும்னா நீங்க இதே மாதிரி எங்க வீடியோஸ் பாத்துக்கணும். சோ அருணண்ணா ட்வின்ஸோட யூடியூப் சேனல் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், மூணுமே உங்களை வந்து சேர்றதுக்கு நிறைய விஷயங்கள் உழைப்ப போட்டுட்டு இருக்கோம். அது இன்னும் இன்னும் வந்து மேல போறதுக்கு உந்துதலா இந்த வீடியோவையும் உங்களுக்கு காணிக்கையா கொடுக்குறோம். இதை உருவாக்குறதுக்கு பாடுபட்ட, யோசிச்ச, இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒரு வீடியோவை வந்து கிரியேட் பண்ணிட்டு வேலை பார்த்தாங்க. இது ஒரு வேலையா பண்ணிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு வேலையான கொண்டாடி இருக்கீங்க நினைச்சீங்கன்னா, இதுவும் எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான். எங்க டீமோட கொண்டாடுறது, ஏன்னா நம்மளுடைய ஹாப்பினஸ் நாம தான் உருவாக்கிக்கணும். அப்பதான் மத்தவங்க நம்ம ஹாப்பியா வச்சுக்க முடியுங்கிற கருத்தை இங்க பதிவு பண்ணிக்கொண்டு, இந்த கேக் செலிபிரேஷன் இன்னும் சிறப்பாக இருக்கு. நாங்க கட் பண்ணி என்னென்னமோ எழுதி வச்சுக்கிறாங்களே, 300K, அருளரவின் 170K, 100K. அதாவது முழுசா பேர் வந்து கேக் இடம் பத்தல. இந்த கேக்க பார்த்தா மக்கள் என்ன நினைப்பாங்க, பேமெண்ட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. சோ தேங்க்யூ. ஒரு
சிறந்த வந்து வேலையாட்டுபவர் அப்படிலாம் இவர் தான். எல்லாத்துலயும் உள்ள நுழைஞ்சு இந்த ஒரு படத்துல வந்து வடிவேல் வந்துட்டு என்ன கொடுக்குறீங்க என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிப்பாரு அவர் தொடப்பாரு தாங்கி குடிக்கிறதுக்கு ஒரு தூண் இருக்கும் பட் எங்களோட ஆளுக்கு தூண் மாதிரி இருப்பாரு அவரு எங்களுடைய கம்பெனி 1000 ஆரம்பிச்ச போது 100000 ஆரம்பிக்க போது இன்னைக்கு கோடிகளில் இருக்கும் போது அதாவது மணி சொல்லுங்க மனசுன்றதுக்கு முழு முழு காரணம் வந்து இவர் தான். எங்க அக்கௌண்ட் சொல்லலாம், கம்பெனி பியூன் சொல்லலாம், செக்யூரிட்டின்னு சொல்லலாம், எங்க எல்லாரையும் பாதுகாக்கிற பாதுகாவலன்னு சொல்லலாம். மச்சா இது கண்டிப்பா கண்டிப்பா மக்களுக்கே திருப்பி மக்களே உங்களுக்கு திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஒன்னே ஒன்றுதான், ஒரு ஒருத்தவங்க உழைப்புக்கு பின்னாடி மினிமம் 10-100 1000 மக்கள் இருக்காங்க. அதனால வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டுமே உங்க கைத்தல கொடுத்து நிப்பாட்டிடாதீங்க. அந்த கைத்தல அவங்க சேர்ந்து அவங்க பின்னாடிதான் போற அளவுக்கு உங்களுடைய சந்தோஷங்களை அப்படியே பாதி வாரி கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் திருப்பி கண்டிப்பா கொடுப்போம், ஏன்னா வாங்கி வாங்கி வச்சுக்க மட்டும் மாட்டோம். ஒருத்தனுக்கு 2 இதயங்கள் உங்களுக்காக மட்டுமே தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஆல் பின்னர் என்டர்டைன்மெண்ட் ஸ்கீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த மொமெண்ட் அழகா அண்ட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்ட்டை வந்து எங்களுடைய கேமராமேன் வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய முகத்தை காட்டாம அண்ட் அவங்களையும் நாங்கள் காட்டணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எங்களை சந்தோஷப்படுற அவங்கள சந்தோஷப்படுறது தான் இன்னைக்கு நாங்கள் முக்கியமா வந்து பார்க்கணும் விஷயம். ஸோ வந்து இப்போ நாங்கள் அவங்களையும் காட்ட போறோம். வாங்க யாராவது வந்து ஒரு கேமரா வாங்குங்க, ஆஃப் பண்ணுங்க. இப்போ என்னன்னா இங்க நின்னு அவங்க யாருன்னு காட்டினாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க வீட்டுல இருக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தை காட்டுறதுக்கு இந்த மோட செல்ஃபி மோடா மாத்த போறோம். இப்ப அவங்கள வர போறாங்க. சோ செல்ஃபி மோடுக்கு வந்தாச்சு. இது எல்லாரும் தான் வந்து ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்ஸோட படைகள். இவங்க எல்லாரும் இல்லைன்னா நாங்களும் இங்க கிடையாது. சோ மக்களே, உங்கள் அன்பையும் ஆதரவையும் நீங்க கொடுக்கறது அருமர்களுக்கு மட்டும் கிடையாது, எங்க கூடவே பயணிக்கிற இவங்க எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொன்ன போது அந்த மூஞ்சை காட்டணும். ஏன்னா உங்களா மூஞ்செல்லாம் காட்டணும் வந்துடுறோம். சோ உங்களிருந்து மீண்டும் அழகான ஒரு பதிவோடு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது அருண், அரவிந்த் மற்றும் ட்வின் ஆர்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ் டீம். என்ன மக்களே, பாய் சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா போக மாட்டோம். நாங்க கொண்டாடுற இந்த விஷயத்த நிறைய பேர் கொண்டாடணும் ஆசைப்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க சொல்லிக்கிறது ஒன்னே ஒன்றுதான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கும் அது கிடையாது, ஆனா அதை நினைச்சு நாங்க வந்து என்னைக்கு வருத்தப்பட்டதே கிடையாது. நமக்கு என்ன வருமோ அதை அப்லோட் பண்ணிட்டு அதை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. சோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் அப்லோட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த சந்தோஷத்தை ஒரு நாள் அனுபவிப்பீங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது அருண் மற்றும் அரவிந்த். உண்மையிலே சொல்றோம், பை.